தாஸ் உப்ரண்டு பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் வந்து ஒரு தண்ணி கூட சிறை கைதிக்கு வரக்கூடிய தண்ணியை எடுத்து குடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படாத நம்ம. யாராவது ஒரு வாட்ரு தட்டி தவிர லட்டி உள்ளே எடுத்துட்டு வந்தோன்னா அவனுக்கு பணி சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. நம்ம லட்டி வந்து உள்ளே வரக்கூடாது, அஸ் பார் ஜெயில் ஜெயில் மேனுவல் ரூல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இவனுக்கு யாருக்குன்னா அடிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவானுங்க, இல்லை எடுத்துகிட்டு வந்து பார்த்தாவே மெமோ பழமுறை ஒத்தக்கான எடுத்துக்கான். இப்போ ஒத்தையார் கைது இவளை பார்த்துட்டு நீயே அதிகாரிகளுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு இன்னும் சம்பளம் வாங்குறானுங்களா, சும்மா வேலை செய்கிறானுங்க, ஓசியில் வேலை செய்கிறீங்க, கண்ணை முன்னாடி அந்த ரெண்டு கேன என்ன பண்ணுவோம், அதிகாரி வீட்டுக்கெல்லாம் பகிர்ந்து வச்சேன், ஜெயிலர் அடிஷனல் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வெளியே பங்கு வச்சுட்டு. ஆனால் ரெண்டு கேன் வரும், உள்ளே வந்து நாலு கேன் ஆகிடும் சொல்லுவாங்க. இது திட்டுவானுங்க பின்னாடி வாட்டர் சொல்லணும்னா மோசமான ஆள் இலவந்தான், நான் என்ன பண்ணுறது காற்றடிச்சு இலவந்துச்சு. அந்தளவுக்கு சுகம் சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். செய்திமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு தடா ரஹீம் அவர்கள் இருக்கார். சார் வணக்கம். சார், நீங்கள் நிறைய அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த விவாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கலந்த சினிமாவில் அரசியல் கலந்த ஒரு காரசாரமான பேச்சை தான் நம்ம பேச போகிறோம். இப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டிருக்க விஷயம் பார்த்திங்கன்னா, மாவீரன் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படம். சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தந்தையை பற்றி எல்லாருமே ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கிறாங்க. திரு தாஸ் அவர்களோட நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி தொடங்குச்சு, அதில் எப்படி தொடக்கப்புள்ளி ஆரம்பிச்சது? இல்லை, திரு தாஸ் அவர்களோட நாங்கள் பயணிக்கலை, நாங்கள் கைதிகளாக இருந்தோம், அவர் எங்களுக்கு அதிகாரியாக இருந்தார். ஏன்னா பயணிக்கிறதும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பார்க்குற நேரம் சொல்ல தவறாக நினச்சிக்கூடாது இல்லைங்களா. நாங்கள் கைதிகளாக சிறைவாசிகளாக இருந்தோம், அவர் எங்களுக்கு அதிகாரியாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து எத்தனையோ அதிகாரிகள் இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாராட்டாமல் இருக்க முடியாது. சில பேர் காசே வாங்குவாங்க, ஆனாலும் அந்த சிறைவாசிக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. சிலர் காசே வாங்க மாட்டாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, கடுமையாக இருப்பாங்க. அதேமாரி ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக நம்ம வந்து பார்க்கலாம் சிறை அதிகாரிகளை பொறுத்தவரை. ஆனால் தாசா சூப்ரண்டு சாரை சூப்ரண்டாக அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் படிப்படியாக அசன் ஜெயிலராக ஜாயின் ஆனார். ஃபஸ்ட்டு 85 ஏதோ அசன் ஜெயிலராக, 2 ஸ்டார் அசன் ஜெயிலர், அதுக்கப்புறம் டெப்டி ஜெயிலர் 3 ஸ்டார், இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் ஜெயிலரு, அதுக்கப்புறம் அடிஷ்னல், அதுக்கப்புறம் சூப்ரண்டு, அதுக்கப்புறம் அவர் இருந்திருந்தாலும் டிஏஜியாகி ரிட்டையர்ட் ஆகியிருப்பார். ஆமாம், டிஏஜியாகி ரிட்டையர்ட் ஆகியிருப்பார். ஆனால் அவர் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவர் சிறைவாசிகள்கிட்ட வந்து அவர் வந்து மெயின் வந்து சிறையில் வந்து ஊழல் வந்து தலை தேய்ச்சி ஓடும். இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, 100%லையும் இருக்காது. என்னன்னு சொன்னால் யாரும் புகார் சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு கைதியை வந்து எனக்கு இவ்வளோ சோறு கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்குறது இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு போனேன்னா நீதிபதிகளை நம்மளை என்ன பார்ப்பான்னு சொன்னால், ஒரு கைதி தானே, அப்படி தான் பார்வை பார்ப்பானே தவிர, இங்கே வந்து மனித உரிமை மீறுறது இது தவறு, எப்படி ஒரு கைதிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவனுக்கு எந்த இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடான அப்படின்னு சொல்லி நம்முடைய மனுவை வந்து நடுநிலை எடுத்து பரிசீலிக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அரசு தரப்பில் இல்லை இது பொய் சொல்கிறாப்புல, இவர் சிறையில் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ குற்றச்சாட்டு வைப்பான். அந்த குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்குவான், நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு நியாயமான விஷயங்களை புறக்கணிச்சுட்டு தான் தீர்ப்புகளே வரும். அதனால் பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு கூட போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இதாகும். அப்போது இருக்கிற அதிகாரிகளில் வந்து நாம் பேசி சில விஷயங்கள் நம்ம பெறணும்னா கூட இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னு சொன்னாங்க. அப்படி இப்படி தான் வந்து சிறை கைதிகள் வந்து சிறையில் வந்து இருப்பாங்க. அப்போது தாஸ் சூப்ரண்டு சாரை பொறுத்து தாஸ் சூப்ரண்டை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் வந்து ஒரு தண்ணி கூட சிறை கைதிக்கு வரக்கூடிய தண்ணியை எடுத்து குடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படாத நபர். தண்ணி தானே, யாருமே பார்க்க முடியலையே. ஆமாம், தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட இது சிறைவாசிகள் வர்றதுக்கு தண்ணியாச்சு, இதை நம்ம குடித்தோன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஒரு பொருளாச்சு, நம்ம எடுத்து உபயோகிக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவர் வந்து அப்படி வந்து இருப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பால் இருக்குது சிறையில், என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாள் இப்போ வந்து டாக்டர் எழுதுவார்,
மெடிக்கல் இது மெடிக்கல் இதில் வந்து பால்படின்னு எழுதுவார். ஓகே, பால்படின்னு சொன்னால் காலையில் ஒரு 250 ml வரும், சாயங்காலம் ஒரு 250 ml, அவ்வளோதான் மொத்தம் பால். அது பாலை காசி பிரெட்டு கிரெட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பிரெட்டே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க, உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால். இதுதான் பால்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிறையில் ஒரு 2000 கைதிகள் இருப்பாங்க உதாரணத்துக்கு. அப்போ 2000 கைதிகளை குறைஞ்சி ஒரு 500 பேருக்கு பால்படி ஏற்பட்டிருக்கும். இப்போ 500 பேருக்கு பால்படி வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவோம், 500 பேருக்கு பால்படி. இப்போ இந்த 500 பேருக்கு பால்படி உண்டான பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300 லிட்டர் 400 லிட்டர் வருதுன்னு வச்சிக்கலாம் பால். அப்போ 3-4 கேன் வரணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அதில் ஒரு 2 கேன் உள்ளே வரும், 4 கேன் வரணும், மொத்தம் 400 லிட்டர் உள்ளே வரணும், 4 கேன் உள்ளே வரணும், 2 கேன் தான் வரும் பால், 2 கேன் வராது. அந்த 2 கேன் என்ன பண்ணுவோம், அதிகாரி வீட்டுக்கெல்லாம் பகிர்ந்து வச்சேன், ஜெயிலர் அடிஷனல் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வெளியே பங்கு வச்சுட்டு. ஆனால் 2 கேன் வரும், உள்ளே வந்து 4 கேன் ஆகிடாது. இப்போ உள்ளே வந்தால் 4 கேன், 2 கேன் தான் வரும், உள்ளே வந்து 4 கேன் ஆகிடும். ஆனால் கணக்கு வந்து 4 கேன் இருக்கும். ஏன்னு சொன்னால் பாலில் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த சிறை கைதிகள் எவன் கேட்க போகிறான், கேட்டான்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு, இல்லைன்னு சொன்னால் இந்த ஜெயிலேருந்து வேறு எதுனா ஜெயிலுக்கு மாற்றி விட்டுறது. ஓ, இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவோம். ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான்னு வச்சுக்கல, புழல் ஜெயிலில் இருக்காங்க. ஒரு கைதி வந்து சார் பால் தண்ணியாக இருக்குது சார் கொடுக்குற பால், பால் படின்னு கொடுக்குறீங்க சார், பால் தண்ணியாக இருக்குது சார் குடிக்க முடியல சார் அது அப்படின்னு சொன்ன வச்சுக்கல, அப்படியா தலை அடிட்டு போயிடுவான். அடுத்த நாள் வருவான், எங்கே வா அப்படின்னு, என்ன சார்னா உன்னை கமாண்ட் தூக்கிட்டாங்க. ஓ, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. கமாண்ட் தூக்கி வேலூர் தூக்கிடுவாங்க. அப்போ அவங்க குடும்பத்தார் வந்து சென்னையில் இருப்பாங்க, அவங்க வயசான அம்மாவாக இருப்பாங்க, ரொம்ப முடியாதவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க மனைவியாக இருக்கும், இல்லை அவங்க பிள்ளைங்களாக இருக்கும். அவங்க வந்து இங்கேருந்து வேலூருக்கு போய் நேர்காணல் மனு பார்த்துட்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இதுவாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன தேவை இருக்கோ வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ அங்கே இருக்கும்போது பார்க்கவே போக முடியாது, ஒன்று. ரெண்டாவது, அவனுடைய வழக்கறிஞர் எப்படி வேலூருக்கு போய் பார்ப்பாரா? ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு பெரிய பணக்காரன் இருக்க மாட்டான். பால் சரியில்லைன்னு கேட்குறான் சொன்னால் அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், உள்ள கோடீஸ்வரனாக இருந்திருப்பானா, அவன் காசு கொடுத்து எதுனா ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்குவான், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பண்ணிவிடுவேன். அப்போது இவனை வழக்கறிஞர் வந்து பார்க்க மாட்டான், வழக்கறிஞர் பார்க்கலன்னா அவனுக்கு வழக்கு வந்து நடக்காது. இப்போ ஒரு கொலைக்கேஸே இருக்குன்னு வச்சுக்கலாம், அவன் கொலைக்கேஸ் நடக்கணும் இல்லையா, ஃபைனல் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அப்போ வழக்கறிஞரை சந்திக்க முடியாது. இப்போ பைத்தியம் முடிஞ்சான். அப்போது சிறைக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. எதுக்குடா அவன் சொன்னா கமாண்ட் தூக்கிடுவான், சொன்னால் பூட்டி வச்சுருவான், சொன்னால் அடிப்பான், இதுவே அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க உள்ள, அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. இது சிறைக்குள்ளே நடக்கக்கூடிய இன்னவரையும் 8% நடக்கக்கூடிய ஒரு கொடூரங்கள். ஓகே. இப்போ வந்து நான் சூப்ரண்ட் என்ன பண்ணுவார்னா வெளியிலேருந்து வருவார், வந்துட்டு பால் வந்து நிறுத்துன்னுவார் கேட்லேயே. நான் பால் நிறுத்துனேன், ஏ என்ன பால் இது, ஐயா பால் படியா, எத்தனை இது, எத்தனை எத்தனை, 2 கேன் தான் இருக்குது, இல்லை 2 கேன் பிரித்து அதெல்லாம் முடியாது, மொத்த கேன் எடுத்துகிட்டு அப்பா மொத்த கைது இவ்வளோ பால் எடுத்து நீயே அதிகாரிகளுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு இன்னும் சம்பளம் வாங்குறானுங்களா, சும்மா வேலை செய்கிறானுங்க, ஓசியிலே வேலை செய்கிறீங்க, அவன் கண்ணமுன்னு திட்டுவார், தனக்கு கீழே உள்ள அதிகாரியில் கண்ணமுன்னு நேசிக்குவார். தவறு செய்யணும், பயம் மற்றவங்கள மாதிரி இதெல்லாம் யோசிக்கிறது யோசிக்க மாட்டார், கண்ணமுன்னா யோசிட்டு என்ன பண்ணுவார், அதனால் கண்டவன் நடுங்குவாங்க. ஒரு சூப்ரண்டு காலையில் வருவார், வந்தவுடனே மார்க் இது கொடுப்பாங்க, அட்டென்ஷன் கொடுத்து. எப்போவுமே அப்படின்னா அந்த சிறையில் மட்டும் அப்படி, இப்போ வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எஸ்பியாக வந்திருப்பார், அவருக்கு கூட மார்க் ஃபைல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சூப்ரண்ட் டிகிரி முடிச்சு தான் போகிறாங்க இவங்க, அதாவது டிகிரி முடிச்சு அசஞ்சலராகி ப்ரொமோஷன் ஆகிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸெல்லாம் கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும், இது வெள்ளக்காரம் காலத்துலேருந்து இன்ன வேலையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்குங்க, இப்போ வரையும் நடைமுறையில் இருக்குது. அப்போ அவங்க மார்ச் வேலை கொடு, அவங்க உள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வந்து சூப்ரண்ட் ரூமில் போய் உட்காந்துவாங்க. சூப்ரண்ட் ரூமில் என்ன பண்ணுவான், சமையல் மாஸ்டர் வருவார், ஒருத்தர் சோறு எடுத்துமே கொடுப்பார், கொஞ்சம் சோறு இருக்கும், கொஞ்சம் குழம்பு எல்லாமே ஸ்பூன் போட்டு அவர் எடுத்து, எப்படியா இருக்கே நல்லா இருக்கேன் இப்போ ஆளும், இவர் கூட எடுத்து சாப்பிட மாட்டார். ஆனால் தாஸ் சூப்ரண்ட் என்ன பண்ணுவார்னா வெளியேருந்து வர்றாரு பார்த்தீங்களா, சூப்ரண்ட் ரூமுக்கு மேலே போக மாட்டார், நேராக கிச்சனுக்கு போவார். கிச்சனுக்கு போயிட்டு இன்னைக்கு எத்தனை லாக்அப், 1300 பேரையா, சரி உதாரணத்துக்கு 1300 பேர், அவர் திருச்சியில் இருந்தார், சூப்ரண்டாக இருக்கும்போது திருச்சியில் இருந்தால் நான் இருந்தேன், எத்தனை பேர், 1300 பேரா, 1300 பேருக்கு எவ்வளோ அரிசி போட்டேன் என்ன கேட்பார், எவ்வளோ அரிசி போட்டேன், எவ்வளோ அரிசி போட்டேன், எவ்வளோ இது போட்டேன், பருப்பு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி காய் என்ன வந்திருக்கு, சாம்பாருக்கு என்ன காய் வந்திருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுருவார், எல்லாமே கேட்பேன். அப்போ என்னன்னா அவரை கண்டவன் நடுங்குவானுங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கை வச்சேன்னு சொன்னாவே இது நமக்கு மிகப்பெரிய தலைவலியில் வந்து முடியும், நம்மளை சஸ்பெண்ட் இம்மிடத்தை பேச மாட்டார்,
சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார். சார், இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் மட்டும் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஹீரோயிக் ரேஞ்சில் பண்ணும்போது மற்ற அதிகாரிகளுக்கு இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு பெரிய இது இருந்துட்டு. அது ஈகோ இருந்து ஈகோ இருக்கும். அதே சில அதிகாரி இப்போ கூட சில அதிகாரி இருக்காங்க. இப்போ கூட அது போல் வந்து சில அதிகாரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதிகாரிகள் இருந்தாலும் கீழே உள்ளவங்க கரெக்டாக இருக்கணும் இல்லைங்க. ஒரு அப்போது அசன் ஜெயிலர் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க, ஒரு அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்கன்னு வைங்க. ஒரு ஜெயிலுக்கு ஆறு அசன் ஜெயிலர், ரெண்டு டெப்டி ஜெயிலர், ஜெயிலர் அடிஷ்னல், இவங்க எல்லாமே வந்து சூப்ரண்டுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நபராக இருந்தால் தான் சூப்ரண்டால் நேர்மையாக உண்மையாக இருக்க முடியும். இருக்க முடியும், கரெக்டு. ஒரு கால் இதில் யாராவது ஒரு கொலப்ஸ் பார்ட்டி இருந்துன்னு சொன்னால் சூப்ரண்டுக்கு கெட்ட பேர் தான் உருவாகிடும். புரிஞ்சுங்களா? பட் இவர் என்ன பண்ணுவார் சொன்னால், தனக்கீழே உள்ள ஆளுங்க தனக்கு ஏற்ற மாதிரி நியமிப்பார். ஜெயிலர் அதே போல் ஆளப்படுவார், டெப்டி ஜெயிலர் அப்படி ஆளப்படுவார். இவங்களும் என்ன பண்ணணுங்க, இந்த திருணுன்னு நினைக்கிறவன் இவர் வந்தால் ஓடிடுவானுங்க, எழுதி கொடுத்துட்டு வேறு ஜெயிலுக்கு போயிடுவானுங்க. புரிஞ்சுங்களா? அப்படியே மீறி இருந்தேன்னு சொன்னால் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்துருவாப்பில். அதேமாரி பார்த்திங்கன்னா வாட்டர்ஸுக்கு அதேமாரி தான். லட்டி இருக்குது பார்த்தீங்களாங்க, லட்டி. ஆமாம், யாராவது ஒரு வாட்டர் தப்பி தவிர லட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. ஆமாம், லட்டி வந்து உள்ளே வரக்கூடாது. அஸ்பார் ஜெயில் ஜெயில் மேனுவல் ரூல், அது எடுத்துகிட்டு வரக்கூடாது. இவனுக்கு யாருக்குன்னா அடிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவானுங்கல்ல, எடுத்துகிட்டு வந்து பார்த்தாவே மெமோ கொடுப்பாரு. அப்போது அவரை வந்து அதுக்காக வந்து சிறை கைதிகளுக்கு உதவுனார், சிறை கைதிகளுக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டாருன்னா ஆதரவாக எதுவும் நடந்துக்கல. அவர் என்ன பண்ண முடியும், நாங்கள் எங்கள் வழக்கிலேருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஜெயிலில் இருக்கோம், ஜெயிலில் இருக்கும்போது அரசு எவ்வளோ கொடுக்குதோ அதை வந்து அவங்களுக்கு அப்படியே கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருங்க. உங்கள் வழக்கு முடியுது, உங்கள் வழக்கு நீங்கள் குற்றம் செஞ்சீங்களா குற்றவாளியாக நிரபராதியா எனக்கு தெரியாது, நீங்களாச்சு நீதிமன்றமாச்சு. புரிஞ்சுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் எங்கிட்ட இருக்கீங்களா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எதோ குறுக்கு சால்வு ஓட்டி நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது. யார் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தேன், அது சுகாதாரமாக இருந்தவன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பார். சில பேர் நாங்கள் கிண்டல் கூட பண்ணுவோம், வர வர சூப்ரண்டு பதவியிலேருந்து மாறி காவா கேங் தலைவர் ஆகிடுங்க சார்னுவோம். உங்களுக்குள்ள அந்த பேச்சு வரது ஜாலியாக பேசும்போது சொல்லுவோம், நீங்கள் வர வர காவா கேங் தலைவர் ஆகிட்டீங்களே சார்னுவோம். ஏ போ போ அப்படின்னு வா அப்படி அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் பேசுவோம். ஓகே, ஏன்னு சொன்னீங்கன்னா அது கிச்சன் முடிப்பார், நேராக காவா கேங் வந்துருக்கேன். எந்த இது அடைச்சிட்டு இருக்கு, அது சுகாதாரம் தானேங்க. ஸோ எந்த காவா அடித்தாலும் சரி, இதெல்லாம் சூப்ரண்ட் வேலையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் ஆர்டருடைய வேலை. அது காவா கேங்குன்னு சாப்பு அது அதுக்கும் தனித்தனி சீஃப் ஆர்டர் இருப்பாங்க. இருந்தாலும் இவரும் இறங்கி பேசி இவர் என்ன பண்ணுவார், இவரே பார்ப்பார் காவால் என்ன அடைச்சி அடைப்பு இருக்குது, என்ன தண்ணி தேங்கி இருக்குது, அதனால் கொசு வரும், கொசு வந்துன்னா சுகாதார கேடு, சுகாதார கேடு வந்துன்னா கை சிறைஜீவா கைதிகளுக்கு வந்து நோய் நொடி உருவாகும், அந்த நோய் நொடி உருவாச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆகும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஏங்க ஃபைல் வருவாருங்க, எப்போவுமே சிறையில் வந்து செவ்வாய் கிழமை ஒரு ஃபைல் இருக்குது. அது வந்து எப்படின்னா அது வந்து ருட்டீன் ஃபைல். அது அந்த செவ்வாய்க்கிழமை ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எல்லாம் வருவாங்க. சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரெல்லாம் வருவாங்க வெளியிலேருந்து. வெளியிலேருந்து உள்ள வெளியிலேருந்து வருவாங்க, சூப்ரண்டு அடிஷ்னல் எல்லா அதிகாரிகளும் வருவாங்க. அப்புறமா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்களும் வருவாங்க. அப்புறம் வந்து லீகலைஸ் அட்வொகேட்டுக்கு வருவாங்க, லீகலைஸ் ஃப்ரீ லீகலைஸ். ஏன் சொன்னால் யாராவது கைதி வந்து ஐயா எனக்கு வந்து இந்த வழக்கு இருக்கியா, எனக்கு வக்கீல் வசதி இல்லையா, வக்கீல் வைக்கணையான்னு சொன்னால் லீகலைஸ் அது அதுதான் ஃபைல் இருந்தது. அவங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய நாள் அது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்போ அந்த ஃபைல் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அதுவும் தாஸ் சூப்ரண்ட் இருக்கும்போது அந்த பிளாக் வாட்டர் என்ன பண்ணுவோம், மரங்களாக நிறைய இருக்கும், பெருக்கி க்ளீனாக வச்சுருப்பான், கிளீனாக பெருக்கி இறுக்கி வச்சுருப்போம். அந்த ஃபைல் வர நேரத்தில் ஒரு காற்று அடிக்கும், திடீர்னு இலை விழுந்துடும். அவ்வளோதான், பிடிச்சி அந்த திட்டுவார். ஒரு இலை விழுந்ததுக்கே அந்த இது திட்டுவார். சொல்லுவாங்க என்னையா இது திட்டுவானுங்க பின்னாடி வாட்டர்ஸ் வந்து நம்ம மோசமான ஆள், இலை விழுந்தால் நான் என்ன பண்ணுறது, காற்று அடித்து இலை விழுந்துச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு சுகம் சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய செயல் ஒவ்வொன்றும் அந்த கைதிகள்கிட்ட பழகிற விஷயமாக இருக்கட்டும், தனக்கு கீழே உள்ளவங்க கரெக்டாக வேலை செஞ்சோன்னா பாராட்டுவார், கிண்டல் பண்ணுவார், வாட்ரஸிங்களை ஜாலியாக இருப்பார். ஒன்றும் இல்லைங்க, முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போவார். ஏழு மணிக்கு அந்த கொடி இறக்கிடுவாங்க, சிறையில் வந்து கொடி இறக்கிடும். இறக்கிட்டோம் முடிஞ்சு எல்லா கணக்கு எவ்வளோ நூற்றி ரெண்டாயிரம் கைது இருக்கனா ரெண்டாயிரம் கைது அடிச்சிட்டாங்களா அந்த கணக்கு வந்துடும். டேலின்னு சொல்லிட்டு பெல் அடிப்பாங்க, டிங் டிங்னு அடித்தாங்கன்னா டேலி ஆச்சுன்னு அர்த்தம். அந்த டேலி எப்போ ஆகுதோ அப்போ தான் சூப்ரண்ட் வெளியே போனோம்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு புள்ளி எவனா கம்மியாக இருந்தவங்களோ இவர் தானே பதில் சொல்லணும். பதில் சொல்லணும் இவர் தான். ஒரு 1800 பேர் இருக்கான், 810 பேர் இருக்கான், 1810 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு டேலி ஆகிடுச்சுன்னு சொல்லி பெல் அடித்தா தான் இவர் வெளியே போவார். வெளியே போகிற நேரத்தில் கூட யாராவது ஒரு அம்மா அங்கே வாசல் பண்ணிட்டு ஐயா என் பிள்ளையை பார்க்குது வந்திருக்கியா அப்படின்னு, என்ன என்னம்மா ஐயா வந்தையா நேரமாகிடுச்சு காமிக்க மாட்டேன்டா என் பிள்ளைய அப்படின்னு. ஏன்னா இப்போ திருச்சி ஜெயிலிருந்து வச்சுக்கலாம், திருச்சியிலேருந்து கிராமங்கள் நிறையா சுற்றி கிராமங்கள் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ண நேரம் வந்து ஐயோ என் பையன் ஐயா டைம் ஐயா திறந்து காட்டி அவர் 5 நிமிஷம் பாவம் கிளவியாரு காட்டி அந்த தோற்று அளவு பண்ணுவார் இவர். இதெல்லாம் மனிதாபிமானத்து அடிப்படையில் செய்யக்கூடிய செயல். ஆனால் ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னா இல்லை, கிடைக்கும் 5 மணியோட மனு முடிஞ்சுது, நேர்காணல் 5 மணியோட முடிஞ்சுது. பட் இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் பெரிய ஏதோ சலுகைகள் கொடுத்துல. அவருக்கு ஏதோ வந்த ஒரு வயசான ஒரு தாய் தான் பிள்ளையை பார்க்கணும்னு இயக்கத்தோடு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஹியூமனிட்டி. ஆமாம் இதுதான். அப்போது இதுதான் எனக்கு ஈர்த்தது அவர் மேலே. எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, நான் தொடர்ந்து சில இதில் பேசிட்டு வரேன் தாசாரை பற்றி. அவருடைய தாசாருடைய தம்பியும் பார்த்துருக்காப்பில் இந்த நான் பேசின வீடியோவை, அப்புறம் கார்த்திக்கும் பார்த்ததாக சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே சிவகார்த்திகனுடைய தந்தை 2018 ஆண்டு தான் தெரியும். சிவகார்த்திகனுடைய தந்தை வந்து இவர் தான்ன்றது எனக்கு தெரியாது.